கார்த்திக் தீபா சீரியல் அக்டோபர் 24 நாளைக்கு நான் எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமாங்க. பரமேஸ்வரி நேராக வீட்டுக்குள்ளே வராங்க. அப்போ பரமேஸ்வரி கேட்குறாங்க, என்னடா இது நான்வெஜ் ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு. அதுக்கு சரவணன் சொல்கிறாரு, பாட்டி நீங்கள் தான் வந்துட்டு சமைக்க சொல்லிட்டு போயிட்டீங்க அந்த தீபாவை. தீபா கிச்சனுக்குள்ளே நான்வெஜ் சமைச்சிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. இது கேட்டுட்டு பரமேஸ்வரி செமையாக அதிர்ச்சியாகி நேராக கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போயிட்டு தீபா சமைச்சு வச்சுருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா எல்லாமே நான்வெஜ்ஜாக இருக்குது. இதை பார்த்துட்டு பாட்டி செமைய கோவப்படுறாங்க. ஏ தீபா இங்கே வாடி அப்படின்னு. அப்போ தீபா ஓடி வந்து, சொல்லுங்கள் பாட்டி என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பரமேஸ்வரி சொல்கிறாங்க, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா, இது மாதிரி நான்வெஜ்ஜை சமைக்கலாமா, இது மாதிரி விரதம் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம்ல, இதெல்லாம் உனக்கு தெரியாதா அபிராமி, உன் மருமகளுக்கு இதெல்லாம் நீ சொல்லிக் கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம தீபா சொல்கிறாங்க, பாட்டி ஒரு நிமிஷம் கேளுங்க, இது எல்லாத்தையுமே சரவணன் மாமா தான் சமைக்க சொன்னார் அப்படின்னு. அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, அவன் சும்மாவே நான்வெஜ்ஜு தான் சாப்பிடுவான், அவன் சொன்னான்னு நீ வந்துட்டு இப்படி நான்வெஜ்ஜு சமைச்சு வச்சுருக்கியா, உனக்கு அறிவில்லையா, பொம்பளை பிள்ளை உனக்கு கூட தெரியாதா, இது மாதிரி புரட்டாசி விரதம் அப்போ நான்வெஜ்ஜே சமைக்கக்கூடாது அப்படின்னு. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, பாட்டி ஒரு நிமிஷம் சொல்கிறது கேளுங்க அப்படின்னு. அப்போ கார்த்தியும் சொல்ல வராரு, ஆனால் பாட்டி கண்டுக்கவே இல்லை, இல்லை இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ இந்த வீட்டுக்கு ஏற்ற மருமகளே கிடையாதுரே அப்படின்னு சொல்லிட்டு தீபாவோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க வெளியில். அப்போ நம்ம கார்த்தி பார்த்துட்டு சமய அதிர்ச்சி ஆகிறாரு. அப்புறமா டக்குன்னு நம்ம சரவணன் சொல்கிறாரு, அம்மா இது மாதிரி தீபா சமைச்சு வச்சுருக்கா, வாங்க போகலாம் அப்படின்னு. அப்போ இது வரைக்கும் சரவணை கனவு தான் கண்டிருக்காரு. பரமேஸ்வரியும் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஒரே நான்வெஜ் ஸ்மெல்லாக இருக்குது. அப்போ பரமேஸ்வரி கேட்குறாங்க, என்னடி இது ஒரே நான்வெஜ் ஸ்மெல்லாக இருக்குது அப்படின்னு. அப்போ நம்ம பாட்டி சொல்கிறாங்க, பாட்டி இது நான்வெஜ் எல்லாம் இல்லை, வெஜ்ஜு தான், நான் வெஜ்ஜை வச்சு நான்வெஜ் மாதிரி சமைச்சிருக்கேன் அப்படின்னு. அப்போ பாட்டி கேட்குறாங்க, எதுக்காக அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லை நான் சரவணன் மாமா கிட்டே கேட்டேன் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு. அப்போ அவர் நான்வெஜ் ஐட்டம்ஸாக சொன்னார், அதனால தான் நான் இதை சமைச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு புத்திசாலியான பொண்ணை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, சிக்கனமாகவும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியும் சமைச்சிருக்கியே அப்படின்னு புகழ்கிறாங்க. அப்புறமா நம்ம கார்த்தி தீபாவை பார்க்குறாரு. ஆமாங்க, நம்ம கார்த்தி தான் தீபாவுக்கு ஐடியா கொடுத்து சமைக்க சொல்லியிருக்காங்க. நம்ம தீபா ரொம்ப புலம்பிக்கிட்டு நின்னப்போ நம்ம கார்த்தி வந்து இது மாதிரி வாழைக்காய் வச்சு வஞ்சிர மீன் மாதிரியும் பப்பாளி வச்சு ஈஸியாக நான்வெஜ் மாதிரியும் சமைக்கலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம தீபா எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறுறாங்க. அதுக்கப்புறமா மலர் நேராக தீபாவை பார்த்து சொல்கிறாங்க, நீ சமைச்சு எல்லாரையும் உன் வழிக்கு கொண்டு வந்திருக்கலாம், ஆனால் என் மாமா கூட நான் பைக்கில் போவேன், அதை உன்னால் தடுக்க முடியுமா அப்படின்ட்டு நேராக கார்த்திக்கிட்ட போயிட்டு, கார்த்திக் மாமா ஒரே ஒரு வாட்டி என்னை பைக்கில் கூட்டிகிட்டு போங்க, இதுக்கு முன்னாடி எத்தனையோ வரை என்னை கூப்பிட்டு போயிருக்கீங்க, ஆனால் இப்போ நீங்கள் கல்யாணம் ஆன பிறகு சேஞ்ச் ஆகிட்டீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி நேராக தீபாவை பார்க்குறாரு. அதோட இன்ட்ரெஸ்டிங்காக முடிச்சிருக்காங்க நாளைக்கு என்ன வீடியோவை.